மனசு வலிக்குது ஒரு பெத்த தாயை அழுகுறத தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல எங்க போய் நீதி கேட்கறது யாருகிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியலங்க அனைவருக்கும் வணக்கம் மாணவி ஸ்ரீமதி இறந்து ஒரு வருஷத்துக்கு ஆகுது அந்த இறப்புக்கு காரணமான கொலைகாரர்களை இதுவரைக்கும் கைது பண்ணல அதுக்கான எந்த ஒரு நடவடிக்கையும் துரிதமா எடுக்கப்படல இந்த அரசாங்கம் இதற்கு மத்தியில் இந்த கொலைக்கு எதிராக அதாவது கொலைகாரன் ரவிக்குமாருக்கு எதிராக காணொலிகளை வெளியிட்ட பல பேரை இந்த காவல்துறை மிரட்டி பயமுறுத்தி அவங்கள பேச விடாமல் தடுத்துச்சு அதே வேலையை நம்மக்கிட்டையும் செஞ்சாங்க நாம் போடுற ஒவ்வொரு வீடியோவையும் காவல்துறை கண்காணித்து அதுக்கான நடவடிக்கை எல்லாம் உடனுக்குடனே எடுத்தாங்க பல வீடியோக்களை நம்ம சேனலில் இருந்து நீக்கியிருக்காங்க சில வீடியோவை ஃபோன் பண்ணி அவங்களே சொல்லி நம்மளை நீக்க சொல்லியிருக்கிறாங்க சார் கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க சார் இந்த மாதிரி வண்டிகளை பற்றி அவ்வளோ தூரம் பரப்புறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை எடுத்துட்டு அப்புறமா வரணும் நம்ம இதை வேணா அது வரணும் நீங்கள் யாருங்க சார் நான் ஏடிபி அசோக் குமார் சார் சைபர் கிரைம் கள்ளக்குறிச்சி அடுத்த தூக்கட்டா போலீஸ்

ஆ சரிங்கய்யா உங்க உங்க பேருங்கய்யா உங்க பேருங்கய்யா இல்லங்கய்யா நம்பர் குமார் ஆனா பள்ளி தரப்புக்கு ஆதரவா இது தற்கொலைன்னு சொல்லி ஸ்ரீமதியோட மாண்ப குலைக்கிற மாதிரியும் ஸ்ரீமதியோட தாயார் செல்வியுடைய மாண்பை குலைக்கிற மாதிரியும் பல வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டுக்கிட்டு இருந்தான் ஒரு பரதேசி புரோக்கர் பிள்ளை கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஒரு பிரைவேட் ஸ்கூல் டுவெல்த் படித்த ஒரு மாணவி மேலே இருந்து குதித்து தற்கொலை பண்ணி கொண்ட ஒரு சம்பவம் இப்போ செல்வி தற்கொலை பண்ணிக்க போறாளா தற்கொலை பண்ணிக்க போகிறா செல்வி அப்படின்னா இந்த கேடிவியின் சார்பாக சில உருப்படியான ஐடியா கொடுக்க போகிறோம் ரெண்டு வார்டன் ரெண்டு கையை பிடிச்சிக்கிட்டாங்களாம் செக்ரட்டரி சேர்மன் வந்து எனக்கு காலை பிடிச்சிக்கிட்டாங்களாம் சக்தி ரெண்டு பேர் வந்து அந்த மாணவியை வந்து ரேப் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேதி கொடுத்துருப்பான் இதே மாதிரி மூணு லேடிஸ் கூப்பிட்டாங்க செல்வி இணங்கலை அதே மாதிரி கையை ரெண்டு பாடன்னு பிடிச்சிக்கிட்டாங்க காலை வந்து செக்ரட்டரியும் சேர்மனும் பிடிச்சிக்கிட்டாங்க அந்த பசங்க அந்த பொண்ணு இந்த செல்வி மலை ஏறினாங்க இமேஜின் பண்ணி பார்த்தா ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்கும் மக்களே அப்படியே யோசித்து பார்க்குறப்ப நமக்கு யார் தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அட நம்மால் இருக்காரே நாய் சொரி நாய் நடுப்பக்க நக்கி நக்கீரன் கோவாலே இல்லைனா புனநாய்வு பூனை பிரகாஷு அங்கே பண்ணலாமே ஜம்பிங் சீக்வன்ஸ் நம்ம முடிவு பண்ணுறோம் மக்களுக்கு நாங்கள் மொத்தமாக அப்படியே வீடியோ எடுத்து அதை நாங்கள் வந்து ஸ்லோ மோஷன்லாம் போட்டு மியூசிக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கில் ஸ்கோர்லாம் கொடுத்து அப்படியே சூப்பராக ரெடி பண்ணி நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம் அட நம்ம திருட்டு திராவிட மணியே கூப்பிட்டா போதுமே ரிப்பிங் நடந்துருக்கு அப்படின்பான் அது மட்டும் இல்லாமல் ஐயையோ செல்விய கோவாலும் பிரகாசி சேர்ந்து கெடுத்து கொண்டாங்கடோய் அதை பார்த்துட்டேடோ அப்படின்னு வடி கவுண்டமணி மாதிரி பேசுவான் நம்ம திருட்டு திராவிட ரைட்டு நம்ம இருக்கவே இருக்கு நம்ம கோவால் இருக்கான் ஸோ கோவால் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க அந்த விஷயத்தில் ஆக்சுவலா அட நம்ம மாமா அதான் அதான் திருமா அனு கூப்பிடலாமே பிணத்தை வைத்து பணம் பார்க்கும் கூட்டத்தின் தலைவர் திருமாவளவன் அனு கூப்பிடலாமே நக்கீரன் ஆஃபீஸை எரிக்கிறதுக்கும் ஆள் இருக்கு அந்த இடத்துல நம்ம ஜகச்சார கில்லாடி வக்கீல் வண்டு முருகன் அவர் வீடியோ வச்சு என்ன சொல்லுவான் பார்த்தீங்கன்னா எல்லாம் என்கிட்ட ஆதாரம் இருக்குது நாங்கள் சும்மா பேச ஆதாரம் இருக்குது எல்லாமே என்கிட்ட அப்படின்னு பேசுவான் செல்வி கையை பிடிச்சி ஒரு பக்கம் புட்டின்னு எடுக்கிறான் ஒரு பக்கம் வந்து ஜோபன் எடுக்கிறான் ஒரு காலை நக்கீரன் கோபால் பிடிச்சி எடுக்கிறான் இந்த காலை பிரகாஷ் பிடிச்சி எடுக்கிறான் எல்லாம் கிட்ட ஆதாரம் இருக்குது நான் ஆதாரம் தான் பேசலாங்க இந்த விஷயத்துலாம் இப்போ செல்வியால் முன்னையும் போக முடில பின்னையும் வர முடில எதுவும் பண்ண முடில வேறு வழி இல்லாமல் இப் ஆக்சுவலாக இப்போ கதறா பார்த்தீங்களா ஏன்னால் அப்போல்லாம் வந்து இந்த நை நடுப்பக்கம் நக்கி கூட இருந்தான் ச எல்லோரும் கூட இருந்தாங்க எல்லாம் நம்மளை காப்பாற்றிடுவாங்க இப்படி செஞ்சு பண்ணி கிழிச்சிருவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தான் இப்போது எல்லாம் கைவிட்டு விட்டார்கள் இப்போ கூவரா பாருங்க இதுதான் அவளுடைய அலறல் இதுதான் அலறல் சத்தம் இதுதான் அவளுடைய கடைசி கூவல் அவனை விசாரிக்க சொல்லி ஸ்ரீமதியோட தாயார் செல்வி அம்மா நிறைய இடங்களில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் எஸ்பி ஆஃபீஸு டிஜிபி ஆஃபீஸ் வரைக்கும் கொண்டு போய் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்க கம்ப்ளைண்ட்டு கொடுத்து கிட்டத்தட்ட அது ஒரு வருஷமே ஆகிப்போச்சு ஆனால் இதுவரைக்கும் அதுக்கான பதில் வரவே இல்லை ஆனால் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து தற்கொலைன்னு மட்டும் சொல்லலை ரொம்ப அசிங்க அசிங்கமாக அந்த மாணவியை பற்றி நிறைய காணொலிகளை இந்த புரோக்கர் பிள்ளை வெளியிட்டுருக்கிறான் அதே சமயத்தில் ஸ்ரீமதியை பெற்றெடுத்த தாயார் திருமதி செல்வி அவர்களையும் பல முறை பல வீடியோக்களில் ரொம்ப அசிங்க அசிங்கமாக பேசியிருக்கான் யாரெல்லாம் செல்வி கூட நிற்கிறாங்களோ எல்லாரையும் அவதூறு பரப்புறது ரொம்ப அசிங்க அசிங்கமாக திட்டுறது குறிப்பாக வழக்கறிஞர் ரத்தினம் அவர்களையும் ரொம்ப இழிவாக பேசியிருக்கான் நக்கீரன் பிரகாஷ் ஐயாவையும் ரொம்ப அசிங்கமாக பேசியிருக்கான் அது மட்டும் இல்லை செல்விக்கு ஆதரவாக எந்த கட்சிகளும் நிற்காத போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான் கடைசி வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் செல்விக்கு துணையா இருக்கிறாங்க அதனாலேயே விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் அவர்களையும் ரொம்ப அசிங்க அசிங்கசிங்கமாக பேசி பல காணொலிகளை வெளியிட்ருக்கான் இதை கண்டித்து அவனை கைது செய்யணும்னு சொல்லி அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் கடலூர் மாவட்டம் ஆர்ப்பாட்டம் செய்கிறதா ஒரு அறிக்கை விட்டுருக்கிறாங்க வர ஆகஸ்ட் அஞ்சாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்குது இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பெருவாரியான மக்கள் ஆதரவு இருக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகளை பற்றியும் பெரியாரிய அமைப்பு தோழர்களை பற்றியும் ரொம்ப அசிங்க அசிங்கசிங்கமாக அவதூறு பரப்பி இருக்கான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பெரியாரிய அமைப்பு தோழர்கள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த தோழர்கள் அனைவரும் கலந்துக்குவாங்க அப்படின்னும் எதிர்பார்க்குறேன் வர ஆகஸ்ட் மாதம் அஞ்சாந்தேதி ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் இருக்குது தவறாமல் எல்லாரும் கலந்துக்கங்க ஒரு வருஷமாச்சு குலகாரனை இதுவரைக்கும் கைது பண்ணல இப்படி ஒரு அவதூறு பரப்புறான் அவனை கைது பண்ணுங்கன்னு சொல்லி காவல்துறையில் நிறைய மனு கொடுத்தாச்சு எந்த ஒரு மனுவுக்கும் பதில் இல்லை இனி நம்ம போராட்டம் பண்ணுறத தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு தான் மாதர் சங்கம் வந்திருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வரவங்க அவங்க அவங்க வீட்டில் இருக்கிற கக்கூஸ் கழுவுனை தேஞ்சு போன தொடப்பக்கட்டைய மறக்காமல் எடுத்துட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன் நன்றி மனசு வலிக்குது ஒரு பெத்த தாயா அழுகுறதை தவிர எனக்கு வேற ஒண்ணுமே தெரியல எங்க போய் நீதி கேட்கறது யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியலங்க